எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த போயில பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கும்போது பற்றற்ற நிலையை பற்றி விளக்கிட்டு அதுக்கு உதாரணமா பழங்காலத்தில் நடந்த ஒரு உரையாடலை சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பழங்காலத்தில் நடந்தது அந்த தவசி பிரகலாதனுக்கு சொன்ன அறிவுரை, அந்த ஆஜகர நோன்பு, மனதோட இரு நிலைகளையும் மாற்றி எதிரெதிர் நிலைக்கு பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிற அறிவுரை பற்றி சொன்னார்னு பார்த்தோம். இப்போ இப்படியா பீஷ்மர் வந்து சொல்லிட்டு இருக்கையில யுதிஷ்டன் அடுத்து ஒரு கேள்வி வந்து கேட்கிறான், பீஷ்மரே இந்த பேரண்டம் இந்த அண்டத்துடைய படைப்பு வந்து எப்போது நிகழ்ந்தது, அது எப்படி நிகழ்ந்தது, அதை பற்றி என்ன கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். யுதிஷ்டன் இப்படி கேட்டதும் பீஷ்மர் வந்து சொல்கிறார், இந்த கேள்வி இதுக்கு சமமான கேள்வியை ஏற்கனவே பிருகு முனிவர்கிட்ட பரத்வாஜர் வந்து கேட்டிருக்கிறார், அதுக்கு பிருகு என்ன பதில் சொன்னாரோ அதையே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். பீஷ்மர் நிறைய தடவை யுதிஷ்டன் கேட்ட கேள்விகளுக்கு இந்த கேள்வியை வந்து நீ முதல் தடவையாக கேட்கல, இதே மாதிரியான கேள்வியை இதுக்கு இணையான கேள்வியை ஆதிகாலத்தில் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க, அதுக்கு அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல தடவை வந்து இந்த மாதிரி அறிவுரை சொல்லும்போது வந்து சொல்லியிருக்கார். அப்போது நமக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னாலும் அது வந்து நமக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி கிடையாது, அதே மாதிரியான சந்தேகம் இல்லை அதே சந்தேகம் ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து வந்திருக்கும், அதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வரலாறுலையோ இல்லை புராணங்கள்லையோ வந்து தேடி பார்க்கலாம், நிறையா வந்து சந்தேகத்துக்கு பதில் வந்து கிடைச்சிருக்கும். சரி, இப்போ இந்த அண்டத்தோடைய படைப்பை பற்றி பிருகு என்ன சொன்னார் அப்படின்னா, பழங்காலத்தில் ஆதி காலத்தில் மானசம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருந்துச்சு, அந்த மானசம்ங்கிற பொருள் இருந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து உருவாகிருக்கு. அந்த மானசம்ங்கிற பொருள் ஒடுங்கிய நிலையில் ஒரு சின்னதாக வந்து இருந்துச்சு, அந்த மானசம்ங்கிற பொருள் ஒரு கட்டத்தில் வெடித்து அதாவது பெருசாக உருவாக ஆரம்பிக்குது. அப்படி உருவாக ஆரம்பிக்கும் போது அந்த மானசம்ங்கிற பொருள் மகத் அப்படிங்கிற ஒரு தெய்வீக தன்மை உள்ள ஒரு பொருளை வந்து உருவாக்குச்சு. இந்த மகத்துங்கிறது ஒரு ஈர்ப்பு விசை மாதிரி, அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் ஒன்னோட ஒன்று பிடிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பிருகு சொன்னதாக வந்து சொல்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிக்பேங் தியரி பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லி அறிவியல் என்ன சொல்லுதோ அதுக்கு கிட்டத்தட்ட இணையானதாக இருக்குது, அது அப்படியே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த பெருவெடிப்பு கொள்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆதி காலத்தில் இந்த பொருள் வந்து வெடித்து உருவாகும்போது முதல்ல வந்து டைமும் ஸ்பேஸும் வந்து உருவாச்சுது, அதுக்கு பிறகு அதுலேருந்து புவியீர்ப்பு விசை உருவாச்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு படுத்து சின்ன சின்னதாக வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி இந்த மானசம் அப்படிங்கிற அந்த மூலப்பொருள்லேருந்து மகத் அப்படிங்கிறது உருவாச்சுது, இந்த மகத்து தான் எல்லா விஷயங்களையும் பிடிச்சு வச்சுருக்கு அப்படிங்கும்போது இந்த மகத்தை நம்ம ஈர்ப்பு விசைக்கு ஒப்பானதாக வந்து சொல்லலாம். அதுக்கு பிறகு இந்த மானசம் மகத்து உருவான நேரத்திலேயே இன்னும் ரெண்டு விஷயங்களும் உருவாச்சுது, அதுதான் நனவு நிலை மற்றும் வெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வெளி அப்படின்னா ஆகாயம் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், நனவு நிலை அப்படிங்கிறது டைமை சொல்கிறாரா இல்லை வேறு எதையும் ஒன்று சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல, பட் நனவு நிலை அப்படிங்கிறது காலத்துக்கு இணையானதாக தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து உருவானது, அதுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு தாமரை உருவானது, அந்த தாமரையிலிருந்து தான் தாந்தோன்றியான பிரம்மா வந்து உருவானார், அந்த பிரம்மா அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள் எல்லாரும் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார், மற்ற எல்லாத்தையும் வந்து படைச்சாரு அப்படின்னு சொல்லி பிருகு சொன்னதை பீஷ்மர் வந்து சொல்லிட்டு இருக்கார். அதை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார், அண்டவழி தான் முதல்ல உருவாச்சுது, அதுக்கப்புறம் அந்த அண்டவழியிலிருந்து தான் நீர் நெருப்பு காற்று நிலம் எல்லாமே வந்து உருவாகுது, அப்போது எம்டியான இடத்துல இருந்து தான் அந்த பொருட்கள்லாம் உருவானது, இது எல்லாமே அதை போன்றது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எல்லாமே எல்லையற்ற விஷயங்களுக்கு ஒப்பானது, நீர் இருக்குது அப்படின்னா நீரும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு எல்லையற்ற பொருள், நெருப்பும் எல்லையற்ற பொருள், இந்த மானசத்தினுக்கு இணையான ஒன்றை வந்து நம்ம உலகத்தில் பிரபஞ்சத்தில் சொல்லவே முடியாது, உண்மையில் நம்ம இந்த மானசம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே அவ்வளோ ஈஸியாக முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இணையான ஒருத்தராக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு இணையான நிலையில் இருக்க முடியும். ஆனால் மானசத்துக்கு இணையான ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது, அதனால நம்ம மானசம் அந்த பிரபஞ்ச பெருவெடிப்பை பற்றி நம்ம என்ன சொன்னாலும் அது பாதிக்கு பாதி கற்பனையாக இருக்கும், பாதிக்கு பாதி தான் உண்மையாக இருக்குமே ஒழிய முழுசாக நம்மளால் விளக்க முடியாது, நம்மளுடைய அறிவு அதுக்கு தகுதியானது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உணர்கிறோம், குறிப்பிட்ட அளவுக்கு சொல்ல முடியுது அப்படின்னா அது எல்லாமே ஆதி காலத்தில் தியானத்தில் இருந்தவர்களுக்கு வந்து சேர்ந்தது, அதாவது அசரீதியாக வந்து சேர்ந்தது, அவர்கள் உணர்ந்துக்கிட்டது, இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகு நீர் நெருப்பு காற்று நிலம் ஆகாயம் அந்த அண்டவழி இந்த மாதிரியான அஞ்சு விஷயங்களும் பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து தான் மனித உடல் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனித உடல் மாதிரியே தான் மிருகங்களுடைய உடலும்,
மிருகங்களுடைய உடலும் இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் ஆனது, மனித உடலுக்கு உயிர் இருக்கு ஆன்மா இருக்குன்னா மிருகங்களுக்கும் உயிர் இருக்கு ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பிறகு மரங்கள்லையும் இதே விஷயங்கள் தான் இருக்கு, பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள் தான் மரங்கள் செடி கொடிகள்லயே வந்து இருக்கு, மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கு உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். நமக்கு காது கேட்குது நம்ம பேசுறோம் அப்படின்னா மரமும் அதே மாதிரி காது கேட்குது, தொடு உணர்ச்சி அனுபவிக்குது, வாசனை அனுபவிக்குது, எல்லா வகையான அனுபவங்களும் மரங்களுக்கும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பிறகு மனித உடல்ல 10 வகையான வாயுக்கள் வந்து இருக்குது, இது வந்து தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லி சித்த வைத்தியத்துல வந்து சொல்லுவாங்க. இவர் அதுல ஒரு 5 வகையான வாயுக்களை பத்தி வந்து சொல்றார், பிராணன் அபானன் உதானன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையான வாயுக்கள் வந்து இருக்குது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. இந்த பிராணன் அப்படிங்கிறதா நம்மளுடைய உயிரை வந்து பிடிச்சு வச்சுக்கிறது, பிராணன்ங்கிற வாயு வந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆள் இறந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த 10 வாயுக்களுமே உடல்ல ஒரு ஆள் இறந்த உடனே போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. தச வாயுக்கள்ல வந்து ஒரு வாயுலாம் வந்து ஒரு உடல் இறந்து 3 நாள் 1 வாரம் வரைக்கும் அந்த உடல்ல வந்து தங்கியே இருக்கும், அதுக்கு பிறகுதான் அந்த வாயு அந்த உடலை விட்டு போகும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லலாம், அதை வந்து இவர் வந்து சொல்றார். அதுக்கு பிறகு இந்த உலகத்துல 9 வகையான மனம் வந்து இருக்குது, 6 வகையான சுவை இருக்குது, இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்களாலான பொருட்கள்ல இருந்துதான் வேற வேற வடிவத்துல எடுத்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு பிறகு இந்த பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய 4 பொருட்களுக்கு, ஆகாயத்தை தவிர மற்ற 4ல இருந்துதான் இந்த மாதிரியான மனம் சுவை இந்த மாதிரியான எல்லாமே வந்து உருவாகுது. அதுக்கு பிறகு இதையெல்லாம் தாண்டி ஆகாயம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பண்பு தான் இருக்கு, அந்த ஆகாயம் தான் வெட்ட வழி, அந்த ஆகாயத்துல தான் அம் அப்படிங்கிற ஒலி இருக்குது, இந்த ஒலி தெய்வீக ஒலி சப்தம் அப்படிங்கிறது அந்த ஆகாயத்தோட பண்பா தான் இருக்குது. அந்த சப்தத்துக்கு காற்று இருக்கணும் இல்லைன்னா அவசியம் இல்லை, அப்படிதான் வந்து இருக்கிறதா வந்து அறிவியல்லையும் வந்து சொல்றாங்க. அம் அப்படிங்கிற ஒலி தான் பிரபஞ்சம் முழுக்க ஒலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த ஒலி ஆகாயத்தோட பண்பா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பீஷ்மர் வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்கார். தொடர்ந்து அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.